வருகை தந்துள்ள பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள், பிஆர்ஓ குமரேசன் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஹீலர் இந்த படத்தோட பூஜையில் தான் இருக்கிறோம். வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. இப்போது இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் நினைப்பீங்க, என்ன எப்பவும் கூல் சுரேஷ் வந்து வெந்து தெரிந்தது காடு அப்படின்னு தானே சொல்லுவார். இன்றைக்கி என்ன வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொல்கிறாரு அப்படின்னு நினைக்கலாம். அதற்கு காரணம், இந்த ஹீலர் இந்த படத்தோட கதாநாயகன் வந்து வெற்றி. பல படங்களில் பார்த்துருப்பீங்க. அதுக்கு பர்டிகுலராக சில காரணங்கள் இருக்குது. என்னென்னாக்கா, அவர் பிறக்கும்போதே இவர் வந்து எல்லா வெற்றிகளையும் குமிச்சிக்கிட்டு தான் இருப்பார் அப்படின்னு நினச்சி அவருடைய தாய் தந்தை அவருக்கு வெற்றின்னு பேர் வச்சாங்களா? ஒருவேளை அவருக்கு வேறு எதனா பேர் இருந்து நம்ம திருப்பாச்சி டைரக்டர் மாதிரி அவங்க கண்ணில் பட்டு அவர் ஹீரோவாக நடிக்க வந்ததுக்கப்புறம் இனிமேட்டு உனக்கு எல்லாமே வெற்றி தாவா அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இருந்த பேரை விட்டுட்டு இப்போ வெற்றின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்களா என்னன்னு தெரில. அந்த கதாநாயகன் வெற்றி அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். படத்தோட இயக்குனர் திரு தனுஷ் ராஜ்குமார் அவர்கள், தனுஷ் சார் தமிழ்நாட்டில் சூப்பர் ஹிட்டு ஹீரோ, ராஜ்குமார் சார் கன்னடத்தில் சூப்பர் ஹிட்டு ஹீரோ. ஸோ அவங்க ரெண்டு பேரும் உள்ள இவ்வளோ பெரிய கண்டென்ஷனில் ஒரு கை தட்ட மாட்டேன்றீங்களா? இல்லை, நான் எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த தனுஷும் சரி ராஜ்குமாரும் சரி ஒரு ஹிட்டான பேர் இது. ஸோ அந்த பேர் உள்ள ஒரு இயக்குனர் இந்த ஹீலர் படத்துக்கு இயக்குனராக இருக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் ரொம்ப ஸ்பெஷலாக சந்தோஷப்படுறேன். அதற்கு காரணம் என்னன்னாக்கா, இந்த படத்தில் அவரோட ஸ்கிரிப்டு எழுதும் போதே டைரக்டர் என்கிட்ட சொன்னாங்க, ஆனால் உங்களுக்குன்னு ஒரு கேரக்டர் ஒன்று இதில் எழுதியிருக்கேன்னா, நான் எழுதும்போதே அது வந்து நீங்கள் தான் அந்த கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து அந்த கேரக்டரை எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படி என்ன சார் வித்தியாசமாக இதை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னா, அப்போ சொன்னார், சமீபத்தில் நீங்கள் பண்ணிகிட்ருக்கேன் அந்த நல்ல விஷயங்கள்லாம் பார்த்துட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்குள்ள ஒரு உதவும் மனப்பான்மை உள்ளது, உதவும் குணம் உள்ளதெல்லாம் பார்க்கும்போது அதை மனசில் வச்சு தான் இந்த படத்தில், இந்த ஹீலர் படத்தில் கூல் சுரேஷுக்குன்னு இந்த ஒரு கேரக்டரு ஒரு ஆம்புலன்ஸு ஒரு டிரைவராக வரேன். அதில் சொல்லலாமான்னு தெரில, இருந்தாலும் உங்களுக்கு ஒரு 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 சர்ப்ரைஸாகவும் இருந்தாலும் இருக்கலாம். படம் பார்க்கும்போது யோசிப்பீங்க இல்லையா, ஆமாப்பா அன்னைக்கு கூல் சுரேஷ் சொன்னானே அப்படின்னு. அது என்னன்னாக்கா, அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டில் இல்லை உலகம் ஃபுல்லாகவே சரி, ட்ரெயின் போகிறதுக்கு ஒரு தண்டவாளம் இருக்குது, கார் போகிறதுக்கு ஒரு ரோடு இருக்குது, ஃப்ளைட்டு போகிறதுக்கு ஒரு ஏர்போர்ட்டில் அந்த இதெல்லாம் இருக்குது. ஆனால் மனுஷன் வந்து ஒரு உயிர் போகிற நேரத்தில் அவங்கள காப்பாற்றுறதுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் தேவைப்படுது. அந்த ஆம்புலன்ஸ் போகிறதுக்கு தனியாக ஒரு ரூட் ஒன்று இருக்கா? இல்லை இல்லை. அது வந்து மனசுக்கு வந்து எனக்கு ரொம்ப ஒரு நெருடலாகவே இருந்துச்சு. இயக்குனரும் சொன்னார், இந்த மாதிரி நீங்கள் பண்ணுற நல்ல விஷயங்கள்லாம் பார்க்கும்போது கரெக்டாக இந்த கேரக்டருக்கு நீங்கள் தான் கரெக்டாக இருப்பீங்க, ஏன்னா நீங்கள் வந்து உண்மையை உரக்க சொல்லிகிட்ருக்கீங்க, நல்லதுக்காக பாடுபட்டுருக்கீங்க. சார் கை தட்டிட்டார், நன்றி. என் கூட வந்த நாலு பேர் வேடிக்கை தான் பார்த்துருக்காருன்னு நினைக்கிறேன். இல்லை, சாரே கைத்தட்டாருனாக்கா அவ்வளோ நம்ம மனசுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். ஸோ அப்படி இது வந்து என்னுடைய வாழ்க்கையில் வந்து இது வந்து ஓரளவுக்கு ஒத்து போதுங்களே. கதை சொல்லிக்கிறீங்க, ஓரளவுக்கு ஒத்து போயிடுச்சு. என்னன்னாக்கா, இப்போ சிஎஸ்கே அப்படின்ற என்னோட கட்சி இருக்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், கூல் சுரேஷ் கட்சி. சிஎஸ்கே என்ற கட்சி இருக்கிறது தெரியும். நிறையா பேர் கேட்டாங்க உங்களோட கொள்கைகள் என்ன, கோட்பாடுகள் என்ன அப்படின்னு. நான் என்னென்ன நல்லதெல்லாம் செய்ய போகிறனோ அது எல்லாமே தத்ரூபமாக நான் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ஹீலர் படத்தின் மூலமாக நம்ம தனுஷ் ராஜ்குமார் அவர்கள் எல்லாத்தையும் வழியில் சொல்ல வராரு. இன்றைக்கி இந்தியாவை தவிர மற்ற வெளிநாடுகள்லாம் மேலை நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, அங்கே வந்து மருத்துவம் வந்து இலவசம், கல்வி இலவசம், அதே மாதிரி கொள்கைகள் கோட்பாடுகள் தான் இந்த சிஎஸ்கே கட்சியோட கூல் சுரேஷ் கட்சியோட கோட்பாடுகள் கொள்கைகள். அதை அப்படியே நான் நினச்சது என்னவோ அதே தான் இந்த ஹீலர் படத்தில் நம்ம இயக்குனர் தனுஷ் ராஜ்குமார் அவர்கள் அதை அப்படியே அதை வந்து கற்பனை திறன்
இயக்குனர் சார், உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. நான் என்ன சொல்ல வரணும், நான் வந்து ஒரு பெரிய ஒரு மாநாடு போட்டு மேடைகள் போட்டு ரசிகர்களை கூட்டி தொண்டர்களை கூட்டி நான் வந்து தேர்தல் ஆணையிட்ட போய் அங்கே போய் இங்கே போய் நான் என்ன சொல்ல வரேன்னு நினைக்கிறேனோ அதை வந்து நம்ம ஹீலர் படத்தல் மூலமாக நீங்கள் சொல்ல வரீங்க. நான் வந்து உங்களுக்கு ஸ்பெஷல் ஒரு தேங்க்யூ ஒன்று சொல்லிக்கிறேன். எங்கே இருக்கீங்க இயக்குனர் அவர்களே? எந்திரிச்சாக்க பிரேம் கட்டாயிரம் உட்காந்தே போடுறான். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அதே மாதிரி இப்போ மாலை போட்டவன்னா ஒரு சம்பவம் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். போன வருஷம் தெரியாதனமாக இந்த குழந்தை மனசு உள்ளவன் விளையாட்டுத்தனமாக ஒரு சகோதரிக்கு ஒரு மாலை ஒன்று போட்டுட்டான். அது வந்து பயங்கர ஒரு இஷ்யூ ஆச்சு. ஆனால் இந்த ஹீலர் படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நிறையா பேர், நிறையா ஆண்கள் பெண்களுக்கு மாலை போட்டாங்க, பெண்கள் நிறையா ஆண்களுக்கு மாலை போட்டாங்க. ஆனால் இதை வந்து நீங்கள் யாருமே கேட்கல. ஏன் கேட்கல? கூல் சுரேஷு அப்படின்றதுனால இது நீங்கள் கேட்டுட்டீங்க. இப்போ இயக்குனர் நம்ம இல்லவா டைரக்டர் நம்ம உதயகுமார் சார் போட்டாரு, அது யாருமே கேட்கல. ஏன் கேட்கல அப்படின்னாக்கா, இல்ல இல்ல ஏன் கேட்கலன்னா, அவர் வந்து சார் வந்து ஒரு ஒரு அப்பா ஸ்தானத்துல உள்ளவர். அவர் அப்பா பொண்ணு இல்ல, அதுதான் சார் சொல்ல வந்தேன். இல்ல இல்ல சார், குழந்தையா அவங்க ஒரு அப்பா ஸ்தானத்துல உள்ளவங்க, அதனால நீங்க தவறா எடுத்துங்கள. அதே மாதிரி தான் இந்த குழந்தை மனசு உள்ளவன் ஏதோ ஒரு விளையாட்டுத்தனமா அன்னைக்கு போடக்கூடாது அப்படின்னு. ஆனால் தெரியாதனமா ஏதோ ஒரு நடந்துருச்சு. இந்த பிரஸ் மீடியா மூலமாக அன்னைக்கு நான் நடந்த தவறு இன்னைக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன். பறையோட பூஜை அது வெற்றிக்கு என்னமோ அதை பேசுங்க ப்ளீஸ். அதே மாதிரி இயக்குனர் நம்ம பேரர் சார் வந்து இதில் நடிக்கிறாங்க. எப்படி வெற்றிவேல் முருகனுக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி இன்னைக்கு பேரர் சார் வந்து பெரிய இடத்துல இருக்கிறாங்க. இன்னைக்கு சார் இல்லாமல் ஒரு ஒரு நல்ல விஷயங்களே எதுவுமே நடக்காது. அவங்க வாழ்த்து வந்தது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய கேரக்டரில் வேற நடிக்கிறாங்க. உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி சார். வாழ்த்த வயதிலே வணங்குகிறேன். ஸோ இப்படி பெரியவங்கெல்லாம் வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த ஹீலர் படம் மிகப்பெரிய வெற்றி அடையும், வெற்றி அடையும், வெற்றி அடையும். வெந்து தணிந்தது காடு, ஹீலருக்கு வணக்கத்தை போடு. சரிங்க சுரேஷ், இப்படி நான் ஒரு பேசணுமா? மியூசிக் டைரக்டர்.